நண்பர் வந்தார், கை கொடுத்தார். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஒரு சிறு திருத்தம், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், என்ன சார் பேதம் இது, நீங்களும் தமிழன் நானும் தமிழன், இப்படி சொல்லலாமா, நான் இங்கிலீஷ்காரனா என்று சொன்னார். நான் சொன்னேன், உண்மையிலே நீங்கள் இங்கிலீஷ்காரன் தான் சார், ஏன்னா நீங்கள் ஆங்கில புத்தாண்டு தானே கொண்டாடுறீங்க. ஒரு இங்கிலீஷ்காரன் 365 நாளை தொகுத்து எப்போ பனி பெய்யும், எப்போ வெயில் காயும், எப்போ மழை பெய்யும், எப்போ விதைக்கலாம், எப்போ அறுவடை செய்யலாம், எப்போ பூமிக்கு நம்ம கடவுள் வந்தார், அவருடைய திருவிழாவை எப்போ கொண்டாடலாம்னு சொல்லிட்டு 365 நாளாக தொகுத்து ஒரு கேலண்டர் வெளியிடுறான் சார். அது அவன் மண்ணுக்கானது, அதையே இங்கே வந்து நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா, நீங்களாம் இங்கிலீஷ்காரர் தானே சார், நமக்குன்னு ஒரு கேலண்டர் இருக்குது, எப்போ மழை பெய்யும், எப்போ அறுவடை செய்யலாம், எப்போ நம்முடைய பண்பாட்டு கலாச்சார நிகழ்வை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மண்ணை ஆராய்ஞ்சு அந்த நிகழ்வை பதிவு செய்த தமிழ் கேலண்டர் இருக்குது. அதை பயன்படுத்தாத போது நீங்கள் இங்கிலீஷ்காரன் தான் சார், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ்காரங்கிட்ட நம்ம அடிமையாக இருந்தவருடைய மோகம், ஒவ்வொரு அலுவலகங்களையும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் உலகளாவிய ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுனால ஒரு பொது டேட்டும் டைமும் வேணும் என்பதற்காக தான் அதை பயன்படுத்துகிறோம். அதுவே நம்முடைய பண்பாட்டு கலாச்சார நிகழ்வாக வந்துடாது சார். தயவு செய்து புத்தாண்டை மாற்றுங்க, தமிழன் என்பதற்கு தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க சார். இது கூடவா புரிஞ்சிக்க முடியல, அவன் மண்ணுக்காக அவன் உருவாக்கி வச்சுருக்காங்க, இதை போய் பேசுகிறீங்களா சார். அலுவலக மொழியும் அலுவலக ஆண்டும் தனித்தனி, நம்முடைய உரிமையும் நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரமும் நம்முடைய ஒழுக்க பழக்க வழக்கமும் நமக்கு தமிழ் ஆண்டு சித்திரை தான் சார் என்று சொல்லி முடித்தேன். அவரும் குழம்பிட்டார், நீங்களும் குழம்பிட்டீங்களோ.